சிந்தனை தெளிவடைய என்ன செய்ய வேண்டும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீதான் அருட்சியன் கேட்டான். அப்ப ஞானிகளை கூப்பிட்டு கேட்டு விழுந்து வணங்கி கேட்கிறான். அப்ப கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அருள் செய்வாங்க. அவங்க அருட்சி எப்படி இருக்குன்னா அதை உணர்த்துவார்கள். அப்படியே தினம் தியானம் செய்ய 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 சிந்தனை தெளிவடையும். ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறான், ஒரு பக்கம் செய்வ உணவு மேற்கொண்டிருக்கான், ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறான். விடாது காலையில் 4 மணிலிருந்து 5.5 மணி 6 மணிக்குள்ள தியானம் செய்கிறான், தன் கடமை செய்கிறான். அப்போ செய்வ உணவு செயல்பாடு தூய்மை இருக்குது. தினம் தியானம் செய்ய பெரியவங்களுக்கு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த பெரியவங்க தொடர்பு தான் உன்னை உயர்த்துது. பெரியவங்க தொடர்பு எப்படி எப்படி அமையுதுன்னு கேட்டால், இவனுக்கு நாளுக்கு நாள் ஆழ்ந்து சிந்திக்கூடிய சரப்பறி உண்டாகும். அந்த ஞானிகள் என்ன செய்கிறார்கள்னா, இவன் பூஜை செய்ய செய்ய வறுமை தீர்க்கிறான். அதே வறுமை இருந்தாலும் அவனுக்கு லோபித்தனம் இருக்குது, வறுமை தீர்க்கிறான், செல்வத்தை தரான். சரி, முன் செய்த வினையின் காரணமாக லோபித்தனம் இருக்குண்ணா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது சமுட்டி எடுத்து அடித்து உடைச்சிருவான். கல்லை உடைக்கிற மாதிரி உடைப்பான், செல்வத்தை கொடுப்பான், ஆனால் லோபித்தனம் வந்து குறுக்க நிற்கும். அந்த லோபித்தனத்தையும் மெய்ய பைய பைய நிற்குவான். கேட்கணும் ஆசான், செல்வத்தான் கொடுத்தியே, ஏயா பொருள் கூடாத மனசு என்ன கொடுத்துருக்குற அப்படின்னு கேட்பான். அப்போ பொருள் கொடுக்க மனசும் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்து அதே சமயத்தில் நல்ல இறக்க சிந்தையும் கொடுத்து நீடி ஆயுளும் தருவான், உடல் ஆரோக்கியத்தையும் தருவான். அப்போ செல்வத்தை தருகிறான், நீடி ஆயுள் தருவான், உடல் ஆரோக்கியம் தருவான், ஆந்தி சிந்திக்கு சரப்பறி தருவான், நல்ல சுற்றுப்புற சொல்லி உருவாக்கிட்டே வருவான். இப்படியே ஒவ்வொரு நாளாக செய்துக்கிட்டே வருவான். இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, நித்தியமாக செய்துக்கிட்டே வந்து கடைசியில் என்ன செய்வான், ஆசா ஞானபடி நிறங்கி சுப்பிரமணியர் அகத்தீச நிறங்கி இடகளையும் பெண்களை இடகளையும் பெண்களை இயக்கச் செய்து புரியத்தை ஒடுங்குவான். இந்த புண்ணியமும் அருள் பலம் இருப்பதனால் சேர்ந்து அந்த தேகத்தை மாற்றி அழியாத வருவத்தை வருவான். இந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது. அந்த மனிதனுக்கு இருந்தாலும் அதை அறிந்து கொள்வதற்கு தான் ஜீவாணி ஒழுக்க வேண்டும் சொன்னான். அவன் என்ன சொல்வார், அவன் வலுவ பெருமான் மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவாவருன்னா மன தூய்மை. இப்போ எல்லாருக்கும் தெரியாது, இப்போ என்னென்னா என் மனசு சுத்தமாக இருக்கா அசுத்தமாக இருக்குது தெரியாது. என்ன காரணம்னா, என்கிட்ட இருக்கிற பலகீனங்கள், தேகமோ காமதேகம், எண்ணமோ என்ன என்னமோ தீய எண்ணங்கள், பேராசை, பொறாமை, குணக்கேடுகள், அடாத சிந்தனை, அடாத பாவம் செய்திருப்பதனால எனக்கு நல்ல மனசு இருக்கா, என் மனசு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் நீ எந்தவன்னு சொல்லும். அப்போ என்ன எனக்கு என்னை கூட என்னை வந்து நரகத்தை தலைவுன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்ய மனசு இவனை உயர்ந்தவன் நினைக்கும். அப்போ ஆசனை கேட்கணும், யாருக்கு அந்த நம்ம நல்ல மனசு வரணா, மன தூய்மை யாருக்கு வரணா, அந்த தூய்மைக்கே தூய்மையின் சகரமாகிய ஞானிகள் ராமலிங்க சாமிகளோ மாணிக்கவாசகனோ திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ பதஞ்சலி முனிவோ அகத்தீசன, தூய்மையின் சகரம், தூய்மையின் கடல், அந்த தூயவர்களே. அவன் ஞானினா கொஞ்சோட கசுக்கு ஒரு கடுகுத்தின் இல்லை, கடுகு இல்லை, ஒரு அணு அளவுக்கு இது மாசற்ற அணுவோட மாசு இருக்காது இதயத்தில். அப்பயே எப்படி தூய்மையான ஞானிகள் அவங்ககிட்ட போய் கேட்குறான், அவங்க தினம் தொடர்பு வச்சிருக்காங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.